நம் உடம்போடு சார்ந்து இருக்கும் பஞ்சபூதங்கள் என்று ஐயாவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது என்ன செய்து உயிரினங்களை தோற்றுவித்தது மட்டுமல்லாது இந்த உடம்புலேயே சார்ந்திருக்கிறார். இந்த உடம்புலேயே சார்ந்திருக்கும் பஞ்சபூதங்கள் அவை அவன் அவள் அது வேணும் அவை மூ வினமையின் தோற்றியத்தையே ஒடுங்கி மறத்துடா. எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அதுவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அவை மூ வினமையின் தோற்றியத்தையே ஒடுங்கி மறத்துடாதாம். அந்த மாதிரி என்பனார். ஆதி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. தொடக்கமும் முடிவாக இருக்கக்கூடிய ஒன்று இப்படி இயற்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படி செய்து கொண்டே இருக்கும். இது வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க, உலகம் வாழ வேண்டும். இந்த பஞ்சபூத இயற்கைகள் இது வரலும் எத்தனை உயிர்களை தோற்றி வைத்தது, எத்தனை உயிர்களை அநியாயமாக கொண்டு விட்டது ஞானிகளை தவிர. இதை புரிந்து கொண்டான். ஏ இயற்கையே, நீதான் எனக்கு துரோகம் செய்கிறாய். இல்லை மகனே இல்லை, நீ என்று என்னை புரிகின்றாயோ அன்று நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் தாய், நான் எல்லாம் உள்ள இயற்கை தாய். என்னை புரிந்து கொண்டால் நான் தாயாக இருப்பேன், இல்லை என்றால் நான் காம காளியாக மாறிவிடுவேன். உனக்கு காம விவகாரத்தை காளி போன்ற காம விவகாரத்தை ஆக நான் சாந்தம் உள்ளவள் தான். புரிந்து கொண்டாள் ஆக உன்னுள்ளே இருக்கக்கூடிய நான் மும்மலத்தில் சார்ந்திருக்கிறேன். உனக்கு பசியாயிருப்பதும் காமமாயிருப்பதும் நரதறிவதற்கும் பரிணாமலர்ச்சி உட்பட்டு இருப்பது நான் தான். நானே உன்னோடு இருக்கிறேன், நானே சுவைக்கின்றேன், நானே சுவைக்கின்றேன், நானே நடக்கின்றேன், நானே சிரிக்கின்றேன், நானே வாழ்கின்றேன், நானே சாகின்றேன். அப்போ நீ என் கூட சாகுறேன், நான் ஏண்டா சாகுறேன்? உன்னோடு சார்ந்திருப்பேன், உன்னோடு மட்டுமில்ல எல்லா ஜீவராசியும் நான் சார்ந்திருப்பேன். ஆனால் நான் அந்த நேரத்தில் வெளியே விடுவேன். எப்படின்னா மூச்சு காற்று அசைவு இருந்தால் நான் உள்ளே இருப்பேன். மூச்சு காற்று நின்று விட்டால் நான் வெளியே போயிடுவேன். நீ நான் ஏக்கமே, நான் ஏக்கமே நீ இயங்கிட்டு இருக்கிற. உன்னை ஏக்க செய்தது, உன்னை ஏக்க செய்தேன், உனக்கு நரத்தடி மூப்பு தந்தேன், உன் ஈழ இருமலை தந்தேன், ஒன்றை கொண்டு விட்டேன். பிறகு உன்னை கொண்டு விட்டு வெற்றிகரமாக சிரிக்கின்றேன், சிரித்து விட்டு போகின்றேன். நான் ஏனையா, எனக்கு என்னையா புரியலையே, என்னம்மா புரியலையே, ஏமா காலியாக மாறினேன், ஏமா சாந்தமாக இருந்தேன், முன்னே சாந்தமாக இருந்தேன், தனித்தனியாக இருக்கும்போது சாந்தமாக இருந்தேன் மகனே. சேர்க்கையின் காரணமாக நான் காலியாக மாறிவிட்டேன். ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக நான் காலியாக மாறிவிட்டேன். என்னை புரிந்தால் மீண்டும் நான் சாந்தமாக மாறுவேன். இந்த சாந்தத்து காலியாக இருந்தது யாரு? நான் தானே உடம்பு. உடம்பு காலியாக இருப்பேன். புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் நான் சாந்தமாக தாயாக மாறி உனக்கு அமிர்தபானம் கொடுத்து தருவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.